செந்தில்குமார் ஆவின் டீலர், அம்பத்தூர் ஓட்டியில் பிடிஆர் மண்டபம் பக்கத்தில் ஷாப் வச்சுருக்காருங்க. இவர் ஆவினோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து செல் பண்ணிகிட்ருக்காருங்க. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்கு, லஸ்ஸி, சாக்லேட்டு, பால்கோவா, பேடா, ஆவின் ப்ராடக்ட் வந்து எல்லாம் ஒன்றிடாமல் செல் பண்ணிகிட்ருக்காருங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் மற்றும் பண்டிகை நாட்களுக்கு இவர்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் வந்து இவர் மொத்தமாக எடுக்கிறாரு, சில்லறையாகவும் எடுத்துக்கிறாரு. நாங்கள் வாங்கி பார்த்துட்டோம், பொருள் எல்லாமே நல்லா இருக்குது, நீங்களும் வாங்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விவசாயி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனுசாமி. இவர் வந்து ஒரு பயிர் பண்ணாமல் பல வகை பயிர்களை பண்ணிகிட்ருக்காரு. அது இல்லாமல் இவர் பண்ணுற பயிரில் கொடிப்பயிரில் தான் வந்து நல்ல லாபம், அதாவது ஒரு 3 மாதத்தில் 1 லட்சம் ரூபா வருமானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்னென்ன பயிர் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, விற்பனை முதல் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்டயே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ சார். ஹலோ. ஆ சார், முனுசாமி சாருங்களா? ஆமாங்க. ஹலோ சார். ஆ சொல்லுங்க. உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திங்க சார். என்னங்க? உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். உங்கள் நேம் அறிமுகம். என்னுடைய பெயர் வந்து பி முனுசாமி. செலவாதி, திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். அப்புறம் என்ன சொல்லுங்க? சரிங்க சார, நீங்கள் என்ன விவசாயம் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையான எந்த முழுமையா அதாவது வந்து தேவையான அளவுக்கு மட்டும்தான் உரம் போடுறீங்க, அளவுக்கு அதிகமாக இல்லாமல் இவ்வளோ போதும் அப்படின்ற அளவுக்கு உரம் போட்டுருக்கீங்க. ஒரு மூட்டை ஒரு 50 கிலோ போடுற இடத்த ஒரு 10 கிலோ 5 கிலோ போடுவோம். அவ்வளோதான். சரிங்க. மெயினாக வந்து டீகாம்போஸ் பண்ணுறோம், அப்புறம் ஜீவாமிர்தம் பண்ணுறோம். அதனால இதெல்லாம் 15 டேஸ்க்கு ஒரு தடவை இதை மாற்றி கொடுக்குறோம். கொஞ்சம் செடி கொஞ்சம் ஈல்டு நல்லா வர்றதுக்காக ஒரு 50 கிலோ, நான் நார்மலாக 50 கிலோ போடுறோம்னா அந்த இடத்த ஒரு 5 கிலோ போடுவோம். சரிங்க. நான் வந்து எனக்கு 65 வயசு. நான் 75 விவசாயம் பண்ணிக்கிறேன். எத்தனை வருஷம் சார்? ஒரு 45 வருஷம், ஒரு 50-55 வருஷம் இருக்குல்ல சார்? 75 காலேஜ் படிக்கிற இதுல இருந்து நான் தான். 74-77 வந்து பிஎஸ்சி காலேஜ்ல மாணவராக இருக்கும்போதே நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிறேன். அப்பா கூட அந்த ஆர்வத்தில் விவசாயத்து வந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம். இந்த விவசாயத்துக்காக எதனா படிச்சிருக்கீங்களா நீங்கள்? அது விவசாயத்துக்காக படிக்கல. நான் வந்து அனுபவம் தான். எங்கள் அப்பா பாரம்பரிய விவசாயம் இல்லையா, அவன் அந்த காலத்தில் அவங்கள பார்த்தே நான் அப்படியே, அவங்க எங்கள் அப்பா 85 இருந்தார், அது அதுலேருந்து முழுமையாக நான் இறங்கி அப்படி பண்ணுறேன். நான் சத்துணவு பொறுப்பாளராக ஒர்க் பண்ணியிருந்தேன், 15 தான் ரிட்டையர் ஆனேன். அதுலேருந்து இப்போ 15 ஒன்று முழுமையாக உட்காந்து விவசாயம் தான் பண்ணிக்கிறேன். சரிங்க. இப்போ வந்து அப்பா கூட இருந்து விவசாயம் கற்றுட்டீங்க, அப்பாலாம் செய்யும் போது உரம் எதனா யூஸ் பண்ணாங்களா ஐயா, உபயோகப்படுத்தினாங்களா? அப்பா காலத்துலேருந்து கிடையாது. மாட்டு சாணம் அதனுடைய எருவுகள் தான் பயன்படுத்துவாங்க, தழை உரம்லாம் போடுவாங்க. இப்போ கூட நான் வந்து தழையெல்லாம் விரைச்சி தான் அது 45 நாளில் உழுது அதுக்கு மலையில போகிறதும் மற்ற இது சக்கரை வள்ளி கிழங்கு போட்டோம் ஒரு ஏக்கரு.
அது ஒரு 100 மூட்டை ஆச்சு, 10 ரூபா 12 ரூபா தாம்பரம் மார்க்கெட்ல அனுப்பிச்சேன். அது ஒரு நம் எல்லா கமிஷன்லாம் போக ஒரு 60 ரூபா கிடைச்சது சக்கரை வெள்ளிக்கிழங்குல ஒரு ஏக்கர்ல. அது முழுமையா வந்து இயற்கை தழை வரைச்சி தக்க போட்டு வரைச்சி 45 நாள்ல ஓட்டி அப்புறம் அதை நட்டேன், நட்டு பண்ணேன். அப்புறம் என்ன வேணும்? அதுதான் சார், ஏன் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் தான் இயற்கையில் பண்ணியிருக்கேன், ஏன் மற்றதெல்லாம் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? அது இப்போ வந்து ஒரு 6 மாசம் இதெல்லாம் குடிலம் பாகல் புடலாம் ஒரு 6 மாசத்துல முடியலையா, அதெல்லாம் கொஞ்சம் அது கெமிக்கல் போட்டாதான் நல்லா ஈல்டு வரும். ஈல்டுக்காக பண்றீங்க? ஒரு சாதாரணமா பண்ணா ஒரு 200 கிலோ வரும், ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வச்சுக்கியா. அது வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா 400-500 கிலோ வரும். அப்படிங்களா? நம்ம முதலீடு வைக்கிறோம், கடை வாங்கி வைக்கிறோம், அதெல்லாம் திருப்பி கொடுக்குறோம். அதுக்காக தண்ணி வேற இல்லை, தண்ணி டிமாண்டு. ஓ, நீர் தான் பண்றோம். சரிங்க சரிங்கய்யா. நீங்கள் நெல் வந்து நேரடி நெல் விதைக்கு பண்ணோம், அது கெமிக்கலே போடல, அது தலை வச்சு அப்படியே என்னென்ன பயிர் பண்ணு சொன்னீங்க? பப்பாளி ஒரு வந்து ஒரு 500 செடியில் வர அந்த காற்றுல அடி அடிப்படும் போது 200-250 செடி தான் இருக்குது பப்பாளி வந்துருக்குது, அது இயற்கை முறை தான். அப்புறம் 1 ஏக்கரே பாகல் புடல், 50 செண்ட் பாகல், 50 செண்ட் புடலை. சரிங்க ஐயா, இவ்வளோ பயிர் பண்ணுறீங்க, ஏன் ஒரே பயிரை பண்ணாமே எத்தனை பயிர் பண்ணுறீங்க நீங்கள்? நானும் கலந்து பயிர் பண்ணதான் எது நஷ்டம் வந்தாலும் எது வேலை வீசியா இருந்தாலும் ஒன்று ஒழுக்கில் தூக்கி கொடுக்கும், நமக்கு லாபமா இருக்கும். அதுக்காக ஆமா, நம்ம ஒன்று தினம்னா இயற்கை ஏன்னா பண்ணிச்சுன்னா ஒரே ஒரே நஷ்டம் வந்துடும் நமக்கு. அதனால நாலு பயிர் பண்ணாதான் நமக்கு இதெல்லாம் ஒன்று தூக்கி கொடுக்கும். சரிங்க, இவ்வளோ பயிர் பண்ணுறீங்க, இந்த நீங்க பண்ற பயிரில் இந்த பயிர் தான் எனக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்குது அப்படின்னு எந்த பயிரியா சொல்லுவீங்க? பந்தல் தான், பந்தல் ஒரு 50 செண்ட் கிட்டத்தட்ட விலை ஒரு 10 ரூபா 5 ரூபா உடையாம போச்சுன்னா ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு ஏக்கர்ல. எத்தனை மாசத்துலங்கய்யா? அது வந்து நட்டு 45 நாள் ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சோம், 70-90 நாள் ஆகும், 3 மாசம் நல்லா ஃபுல் ஈல்டு கொடுக்குறதுக்கு 6 மாசத்துல அது ஈல்டு முடிஞ்சிடும். 6 மாசத்துல முடிஞ்சிடும். அதாவது 6 மாசம் 3 மாசம் நல்லா ஈல்டு வரும், 3 மாசம் நட்டு கொடியேறி நல்லா ஈல்டு வர்றதுக்கு 3 மாசம் ஆகும், அப்புறம் 3 மாசம் காய்ப்பு வரும். அந்த 3 மாசத்துல தான் ரேட்டு நல்லா இருந்ததுன்னா இப்போ வந்து பாகல் வந்து 30 ரூபா ரேட்டு போகுது, புடலை வந்து 15 ரூபா போகுது. சரிங்க, இது ஒரு நல்ல லாபமான இதுதானே சார்? நல்ல லாபம் தானே சார்? நான் வந்து எதுவுமே நஷ்டப்பட மாட்டேன், நான் கடைய ஒரு நல்ல நல்ல அனுபவத்தெல்லாம் எதாவது எப்பப்போ பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் சொல்லிட்டு நான் இது வரைக்கும் நான் நஷ்டப்பட்டதே கிடையாது. சரிங்க, கை கிடைக்காத போவோம், ஒரு நேரத்தில் லாபமும் கிடைச்சிடும், ஆனால் நஷ்டம்னு ஒன்றும் கிடையாது. தண்ணி ப்ராப்ளம் தண்ணி கிடையாது, இப்போ தண்ணி தான் பிரச்சனை. தண்ணிக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? தண்ணிக்கு என்ன, இப்போ தண்ணி இல்லை, தண்ணி பிரச்சனை அப்படின்னா அது தண்ணிக்கு என்ன பண்ணால் தண்ணியோட பிரச்சனையை தீர்க்க முடியும் சார்? அது இப்போ ஒன்றும் இல்லை, இயற்கை வந்து மழை கிடையாது இந்த வருஷம், அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. மழை நம்ம பருவமழை நல்லா இருந்த பெஞ்சுன்னா ஏரிகாலெல்லாம் நிரம்பிச்சுன்னா எங்களுக்கு தண்ணி விடாது கிணத்துல, அதனால சொட்டு நீர் எல்லாம் அப்படியே போய் நிறுது. அதனால தான் தண்ணி நல்ல தான் தண்ணி வந்து சொட்டு நீரை விட நேரடி பாசனம் பண்ணா நல்லா ஈல்டு வரும், குளிர்ச்சியா இருக்கும் பூமி நல்லா ஈந்து வரும். சொட்டு நீர் வந்து அது செடி செடி வந்து மீதி இடம் அப்படியே காஞ்சி போய் இந்த வெப்பத்தால் அப்படியே காயிருக்கியா, அது அந்த அளவுக்கு காய்ங்கெல்லாம் ஒரு கோஷாக்கா இருக்காது, அப்படியே வலிக்கணும் முடிக்கணும் அப்படிதான் இருக்கும். அப்படிங்களா? இல்லையா, நான் நிறைய விவசாயிகிட்ட பேசினதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சொட்டு நீர் தான் வந்து ரொம்ப மகசூல் அதிகமா தருது அப்படின்றாங்க. அவங்க ஏன் இப்போ அவங்க மெத்தட் வேற, அவங்க வந்து கொடி பயிர் போடுவாங்க, தர்பூசணி போடுவாங்க, கிர்னி போடுவாங்க, அப்புறம் இது ஐஸ் பாக்ஸ் போடுவாங்க, அதனால
மல்சிங் சீட் போட்டு மூணு முறை அவங்க வெயில் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தர்பூசணி, அப்புறம் கிருமி, அப்புறம் ஐஸ் பாக்ஸ் போடுங்க. மூணு டைம் ஒரே ஒரு ஏக்கரில் பண்ணுறாங்கன்னா மூணு டைமில் வெயில் எடுப்பாங்க. அது மல்சிங் சீட் போடுறதால உள்ளவே அது ஈரம் காட்டினே இருக்கும், பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம இதெல்லாம் வந்து பந்தல் இந்த கத்திரிலாம் வந்து வெயில் அடிக்கும், அது வெறும் சுட்டீர் போட்டால் அந்த அளவுக்கு செடியெல்லாம் போஷாக்காக இருக்காது. அப்படியே வதங்கினியும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். நேரடி பாசனம் பண்ணாதான் எங்க இதெல்லாம் வந்து தேவையானது நம்ம ஈல்டு எடுக்க முடியும், லாபம் எடுக்க முடியும். குடிப்பயிர் அது 70 நாள்ல முடிஞ்சு போகுது, அவங்களுக்கு லாபமா இருக்காமா? போட முடியாது. ஆமா, நாங்களாம் அது மெத்தேட்ல போட முடியாது அப்படின்றீங்க. ஆமா, குடிப்பயிரா இருந்தா மட்டும்தான் சுட்டி நீருக்கு வந்து கரெக்டா உபயோகமா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி கத்திரி இருந்தாலும் ஒரு வாரம் ஏற தனியா நேரடியா பாய்ச்சிக்கும். ஒரு வாரம் அப்படியே சுடுநீர் போட்டு விட்டுங்க இருப்போம். அவர் ஒரு வாரத்துல தண்ணி கொஞ்சம் ரெண்டு கஜம் மூணு கஜம் ஏறிச்சுன்னா 10 அடி 8 அடி ஏறிச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்து பாய்ச்சிடுவோம். அது கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். சரிங்கய்யா, சரிங்க. 5 ஏக்கர் விவசாயம் பண்ண 5 ஏக்கர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கய்யா. 5 ஏக்கர்ல நீங்க வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் எடுக்கிறீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க, எவ்வளவு வருமானம் எடுக்கிறீங்கய்யா நீங்க? செலவுன்னு பார்த்தா டிராக்டர் எல்லாம் நம்ம சொந்த உழவு எதுவும் கிடையாது, டிராக்டர் வச்சுதான் ஓட்டணும். ஆளுக்கு கூலி இருக்குது, களை எடுக்கும், நாளைக்கு ஒரு தடவை களை எடுப்போம். அப்படிலாம் நிறைய செலவு இருக்குது. கை வண்டி நம்ம களை எடுக்கிற மிஷினும் வச்சிருக்கிறோம். அது சிலது எல்லாத்தையுமே களை எடுக்க முடியாது. அது இந்த 5 அடி கேப்ல போடுற பயிர்கள்லாம் களை அந்த களை மிஷின் மேல ஓட்டிக்கணும். மற்றபடி துள்ளெல்லாம் உள்ள எடுக்கிறதுலாம் ஆளை வச்சுதான் எடுக்கணும். சரிங்க. ஊக்கப்படுத்துற மாதிரி நீங்க சொல்ற விஷயம் வந்து இவ்வளவு பண்றேன் அப்படிங்கும் போது மத்த விவசாயம் அப்படின்னும் போது உங்களை கிட்ட மார்க்கெட்டிங் பண்றல, அது மார்க்கெட்டிங் நல்லா ஒரு 10 ரூபா 5 ரூபா விடாம போச்சுன்னா லாபம் எந்த பயிர் இருந்தாலும். சரி, மார்க்கெட்னா எந்த 50 சென்ட்டுக்கு ஒரு 10 ரூபா குறையாம போச்சுன்னா 1 லேக் எடுக்கலாம். 6 மாசத்துல பந்தல்ல பாகலோ புடலையோ வந்து புடலை வந்து 5 ரூபாய்க்கு கம்மி போக கூடாது, பாகல் வந்து 25 ரூபாய் கம்மி போக கூடாது. பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டு, நல்ல சென்ட்ல 1 ரூபா 1 ரூபா எடுக்கலாம், 2 ரூபா எடுத்துடலாம் 1 ஏக்கர்ல. ஓ, அப்படிங்களா? செலவு வந்து மொத்தத்துல பந்தல் ஃபர்ஸ்ட் இயர் பந்தல் போறதுக்கு 60,000 ஆகும். அது ஃபர்ஸ்ட் இயர் நல்லா வந்துச்சுன்னா அதுலயே எடுத்துடலாம். செகண்ட் இயர்ல இருந்து நமக்கு லாபம் தான், அப்படியே லாபம் அப்படின்னு இருக்கும். ஆமா, முதலீடு எல்லாம் அப்புறம் கிடையாது இல்லையா. அப்படியே ட்ரேல நாட்டு விட்டு 5 ஆம் தேதி எடுத்து நட்டுருவோம். எப்படி நட்டுட்டு அப்படி கொடி மேல பறந்ததுன்னா அதுக்கு மருந்து வைக்கிறதோ அது ஸ்ப்ரே பண்றதோ எதாவது பண்ணீங்கன்னா கீழே நல்லா வந்தீங்க இருக்கும். சரிங்க. பந்தல் பயிர் என்ன பொருள் வந்து விவசாயத்துல நஷ்டம் கிடையாது? நஷ்டம் கிடையாது. ஆமா, தண்ணி இருந்தா சூப்பரா பண்ணலாம். சரிங்க. அதாவது இப்ப சொன்னீங்க பந்தல் அமைக்க, அந்த பந்தல் அமைக்கணும் அப்படின்றீங்க. அந்த பந்தல் வந்து ஒரு தடவை அமைச்சா எத்தனை வருஷத்துக்கு சார் அப்படியே உபயோகப்படுத்தலாம் அந்த பந்தல நம்ம? அது வந்து நம்ம ஒரு 10 வருஷம் கூட வருங்க. அது மூங்கில் வாங்கிடுவோம் நாங்க, 10 அடி மூங்கில் வாங்குவோம். அதுக்குன்னா வந்து 8 அடி வாங்குவோம், அப்புறம் கீழே தண்ணி பாயறதுல மக்கிடுவோம், அப்புறம் இருக்கு குள்ளம் ஆயிடும். அதனால நாங்க 10 அடி வாங்கிட்டோம்னா ஒரு 3-4 தடவை கூட 6 அடி 6 அடி போனா கூட ஒரு 10 வருஷத்துக்கு அது அந்த கழி மாத்த வேண்டியது இல்லை. அப்படியே கீழே போச்சுன்னா அப்படியே இறக்கி இறக்கி அப்படியே கம்பி கட்டி அடிச்சு வெட்டி ஸ்டே அடிச்சு அப்படின்னு இருப்போம். பந்தல் போட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு அது கிடக்கும் அப்படியே. ஓ, பந்தல் நீங்கள் அமைக்கிற பந்தல் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு நீடிச்சு நிற்கிது? சரி. ஏன்னா சொன்ன மாதிரி இந்த கொடிப்பயிரில் வந்து பந்தலுக்கு தான் வந்து அதிக செலவு இருக்கு இல்லைங்கய்யா? ஆமாம், 60 ரூபா அவன் ஒரு 1 ஏக்கர் அடிக்கிறது. நீங்கள் எவ்வளோ ஆச்சு? மூங்கில் வாங்கினா அது 40 ரூபா கழி, அது ஏற்றின்னு வரணும். 700-800 கழி ஆகும் 1 ஏக்கருக்கு. அப்புறம் ஸ்டே அடிக்கிறதுக்கு அப்புறம் கை கழிக்கு இது கம்பி கொடுக்கணும், 14 கேஜி கம்பி. ஸ்டே அடிக்கிறது 10 கேஜி எல்லாம் அடிக்கணும். அப்புறம் இது நைலான் கயிறு வாங்கி பண்ணணும். பண்ணி அவருடைய நம்ம ட்ரேல போட்டு எடுத்து நட்டோம்னா அது மாதிரி கொடியேறும். அதுக்கு உண்டானது எருவோ டீ காம்போஸோ பஞ்சை கவையாவோ எதனா அடிச்சிங்கன்னா
அதை பண்ணினே இருந்தோம்னா இருவாங்க கொஞ்சம் கெமிக்கல் அப்படியே சும்மா ஃபெர்டிலைசர் நாங்க அதுக்குமே மூட்டை மூட்டையா போடுவோம் அதெல்லாம் நிப்பிட்டோம் கூட போறது கிடையாது அப்படியே ஒரு 10 கிலோ 5 கிலோ சும்மா அப்படியே லேசர் தூவி விடுவோம். சரிங்க, இதுக்கு ஆலோசனை யாரா தராங்களா உங்களுக்கு இந்த உரம் இவ்வளவுதான் போடணும்னு ஆலோசனை அதெல்லாம் தராங்களா இல்ல நீங்களா வந்து? நான் எங்களுடைய அனுபவத்துல தான் நாங்க எல்லாம் எடுக்கிறோம், நாங்க எல்லாம் யாருக்குமே ஆலோசனை கேட்கறது கிடையாது. அப்படிங்களா? கோவக்காய் போட்டு பறிக்க முடியாது, அது சின்ன சின்னதா இருக்கும் காய். நிறைய வந்து போச்சு, என்ன சில ஆளுங்க கிடையாது, காசு எல்லாம் ஹோட்டல் வேலைக்கு போயிடுதுங்க. அதனால அதை நீ எடுத்துட்டு இப்போ நாமளே பறிச்சுக்கலாம். எங்க வீட்டுல நானும் இறங்கணும்னா காலைல ஒரு நானூறு ஐநூறு கிலோ புடலங்காய் வாங்கி பாவக்காய் வாங்கி எடுத்துருவோம். நாங்க 10 கிலோ 15 கிலோ ஆகும் காலை வெட்டுவோம். கலமிஷின் ஓட்டினால வேர் எல்லாம் அடிபடும் சொல்லிட்டு கலமிஷின் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட மாட்டோம் நாங்க, அது அந்த வேர் நிறைய ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் அடிப்படி படர படர ஃபார்ம் ஆயிடும், வேர் அடிபடும். அதனால வந்து கலமிஷின் அந்த நேரத்தில் ஓட்ட மாட்டோம். கைக்கில் எடுத்துறீங்க? ஒரு 2 மாசம் வரைக்கும் ஓட்டலாம், அந்த வேர் ஸ்பிரிட் ஆகாது, அவரை வரைக்கும் அது பிற்படி கைக்கில் தான் எடுக்கணும் ஆள் வச்சு. 5 கிலோ எடுத்துறீங்க? ஒரு 2 மாசம் வரைக்கும் ஓட்டலாம், அந்த வேர் ஸ்பிரிட் ஆகாது, அவரை வரைக்கும் அது பிற்படி கைக்கில் தான் எடுக்கணும் ஆள் வச்சு. அதன் பிறகு கூலி ஒரு வேலைக்கு, ஒரு வேலைக்கு எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு மணிக்கு ஆயிடுவாங்க, 2 வேலை கூலி. நூத்தி 20 ரூபா கொடுத்துடணும், ஒரு வேலை சாப்பாடு போட்டுடணும். நிறைய செலவு இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒரு வகையில் 2 பாகம் செலவு போனா கூட ஒரு பாகம் லாபம் நமக்கு. அதுக்காக பண்ணிட்டு இரு
இங்க உலக்கூர்ல வந்து கமிஷன் வண்டி ஒரு பாய் வச்சிருக்காரு, பாய் வச்சிருக்காரு. அவர் வந்து இங்க வந்து ட்ரேல அடிக்க எடுத்து போயிடுவாரு. அதுக்குதான் மூட்டை போடுவோம், மூட்டை போட்டு ரோட்ல எடுத்து போய் அடுங்குவோம். அதெல்லாம் தூக்கி வைக்கிட்டு போக முடியாது. அதனால நான் அவங்களே வந்து இங்க நம்ம கையிலே அப்படியே மாமரத்து கீழே அறுத்து வச்சோம்னா அவங்களே ட்ரேல அடிக்கி எடை போட்டு எடுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அதனால வேலை தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்களா? சரிங்க. உங்களுக்கு எதுவும் லாபம் இருக்குது? உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்புறது லாபம் இருக்கா, இல்ல இவரே வந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு லாபமா இருக்காங்க? இங்க வந்து எடுக்கிறதா லாபம் இருக்கு. சரிங்கய்யா, சரிங்க. அதனால இங்க நமக்கு அதை விட ரோட்ல குண்மை போறதை விட எங்க ஊர் வண்டி சிங்கார வேளாண் போகுது. செலவாதில இருந்து ஒரு ரெண்டு வேன் போகுது கோயம்பேட்டுக்கு டெய்லியா. அது மாதிரி உள்ள ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் அளவு குண்மை பயணிக்கும். மெயின் ரோட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான், எத்தனை இது ரொம்ப கஷ்டம். அதனால அவர் பாய் வச்சிருக்காரு. இன்னொருத்தருக்கு இது கோயம்பேட்டுல இருந்து வராங்க, நிறைய பேர் இப்போ வண்டி வருது, அங்கே அவங்களே வந்து எடுத்து போறாங்க இப்போ நம்ம சொல்லிட்டு. சரிங்கய்யா, சரிங்க. சரிங்கய்யா, இவ்வளோ நாங்கள் சரிங்கய்யா, இவ்வளோ நாங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா. பசுமை விவசாயம் சார்பாக எங்களோட நன்றிகளை வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. சரிங்கய்யா, இப்போ வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும், நீங்கள் என்னென்ன பயிர் பண்ணுறீங்க, உங்களை எப்படி தொடர்பு கொண்டு எதனா தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்ன தொலைபேசி எண்ணில்லையா உங்களை தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு தொலைபேசி என்ன சொல்ல முடியுமாங்கய்யா? இந்த நம்பர் தான். அதான் உங்கள் பேரை சொல்லி உங்கள் தொலைபேசி என்ன மட்டும் சொல்லிடுங்கய்யா. முனுசாமி. தொலைபேசி என்ன சொன்னா போதுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல விவசாயம் சார்ந்த தொழில்கள் என்ன பண்றீங்களா, இல்லைன்னா வீட்டில் மாடி தோட்டம் போட்டிருக்கீங்களா, உங்களோட வீடியோவும் இந்த யூடியூப் சேனல்ல வரணுமா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தாங்க. கணேஷ் அரவிந்த் 91@gmail.com அப்படின்ற ஜிமெயில் ஐடிக்கு உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ இல்லது அட்ரஸையோ அனுப்பிச்சா போதுங்க. உங்களோட வீடியோவை இந்த யூடியூப் சேனல்லையும் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க.